கோடி எப்படி 136 கோடி பாப்புலேஷன் இருக்கு நம்ம இந்தியாவில். ஜஸ்ட் 28 மெடல்ஸ் தான் ஒலிம்பிக்ல வாங்க முடிஞ்சிருக்கு. இந்த ரெக்கார்டை வேற எந்த கண்ட்ரியுமே வச்சதில்லை. நம்ம இந்தியா வந்து ஸ்போர்ட்ஸ்ல பின்தங்க காரணம் மூணு பேரால தான், ஃபேமிலி, ஸ்கூல், கவர்மெண்ட். இந்தியா ஸ்போர்ட்ஸ்ல பின்தங்க ஃபேமிலி தான் முதல் ரீசன். வெளிநாட்டுல 10 வயசு பையன் என்ன எல்லாம் பண்றான்னு பாருங்க. நம்ம ஊர்ல 10 வயசு பையன் என்ன எல்லாம் பண்றான்னு பாருங்க. என் அக்கவுண்ட் மட்டும் இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள எனக்கு இன்னைக்கு வரலனா கண்டிப்பா நான் இன்னைக்கு கழுத்து அறுக்க விட மாட்டேன். என்னது அக்கவுண்ட் போயிடுச்சா அப்படி நீங்க நினைப்பீங்கல்ல? அது பேங்க் அக்கவுண்ட் இல்ல, ஃப்ரீ ஃபயர் கேம் அக்கவுண்ட் பத்தி சொல்றான். நம்ம ஊர்ல கண்டிப்பாவே எல்லா பசங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ்ல போகணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும். அந்த ஆசைய ஃபேமிலியில உள்ளவங்க குழி தோண்டி புதைக்கிறாங்க. ஒரு பையன் 12th முடிச்சு அவருக்கு ஒரு லட்சியம் இருக்கும், நான் ஸ்போர்ட்ஸ் மேனா போகணும்னு. ஆனா 12th முடிச்ச அடுத்த நாள் ஃபேமிலியில உள்ள ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. வெயிட், நான் ஸ்போர்ட்ஸ் மேனா போறேன், படிக்கிற வேலையை பாருடா. பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா பெற்றோர்களுக்கு டாக்டர் மேலையும் இன்ஜினியர் மேலையும் லாயர் மேலையும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க நினைக்கிறத பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க, அவங்களோட கதவை பிள்ளைங்க மூலமா நிறைவேற்றுவாங்க. ஏன்னா இதெல்லாம் படிச்சாதான் கை நிறைய காசு கிடைக்கும். பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னொரு தாட் இருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல போனா கெட்டு போயிடுவாங்க, டிசிப்ளின் போயிடும், காசு கிடைக்காது, ஃபேமிலியை ரன் பண்ண முடியாதுன்னு. படிச்சு பட்டதாரியான எவ்வளவு பேர் காசு கிடைக்காம டிசிப்ளின் இல்லாம நாட்டுல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சுத்துறாங்க. இதனால உங்க மனசுல ஸ்போர்ட்ஸ் பத்தின கெட்ட எண்ணம் இருந்தா அதை நீங்க தவிர்க்கணும். ஸ்போர்ட்ஸ்ல டிசிப்ளின் இருக்கும், ரெஸ்பெக்டும் இருக்கும், காசும் கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு நல்ல மார்க் வேணும்னு பேரண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் மேல ப்ரெஷர் போடுவாங்க, அந்த மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் மேல ப்ரெஷர் போடுவாங்க. டீச்சர்ஸ் போஷனை முடிக்க வேண்டிய பிடி சார்ட்ட கடன் வாங்கி பிடி பீரியடையும் கிளாஸ் இருப்பாங்க. ஸ்கூல்ல மார்க்குக்கு தான் மரியாதை, ஸ்போர்ட்ஸுக்கு கிடையாது. இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியை நான் சொல்றேன். ஸ்போர்ட்ஸ்ல டேலண்ட் உள்ளவங்களும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களும் நிறைய பேர் உண்டு, ஆனா அவங்கள யாருமே என்கரேஜ் பண்றது இல்ல. ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு படிப்பு கம்மியா தான் வரும். படிப்பு கம்மியா வரனால அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா முட்டாள், திறமையற்றவன்னு சொல்லி. அவங்க உள்ள இருக்க திறமையும் கண்டுக்காம அவங்க திறமையெல்லாம் அப்படியே மக்கி போகுது. அதனால வாரத்துல ஒரு நாள் கிடைக்கிற பிடி பீரியடையாவது விளையாட விடுங்க. அது மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டும் டேலண்டும் இருக்கவங்கள என்கரேஜ் பண்ணி விடுங்க. இந்தியா ஸ்போர்ட்ஸ்ல ஃபெயில் ஆக மெயின் ரீசன் கவர்மெண்ட் தான். ஏன்னா கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வேற ஸ்போர்ட்ஸுக்கு இந்தியா கொடுத்துருந்தா கண்டிப்பா வேற ஸ்போர்ட்ஸ்லயும் இந்தியா சக்சஸ் ஆயிருக்கும். கிரிக்கெட்ல அதிகம் இன்வெஸ்ட் பண்றாங்க, அதிகம் பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க, அதனால கிரிக்கெட்ல சக்சஸ் ஆகுறாங்க. முக்கிய ரீசன் என்னன்னா இந்தியாவில் அவ்வளோவா ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் இருக்கிறதுலையும் பெரிய ஜாதிகாரங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸும் முதல் உரிமையும் கொடுக்குறாங்க. நம்ம கன்னியாகுமரியில ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சா எவ்வளோ ஃபுட்பால் பிளேயர்ஸும் வாலிபால் பிளேயர்ஸும் கிடைப்பாங்க. இந்தியன் டீம்ல இருக்கிறத விட ஸ்பீடும் ஸ்டாமினாவும் அதிகமாக பெரிய ஜாதிகாரங்களுக்கும் ஓவரா வாய்ப்பு கொடுக்கறத கொஞ்சம் கம்மி பண்ணும்.
ஸ்போர்ட்ஸில் இந்தியா ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்கிறது என்னென்னா, இந்தியாவில் உள்ளவங்க பெரும்பாலானவங்க பூவர்த்தியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, லேக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன். நம்ம இந்தியாவில் உள்ள பிளேயர்ஸுக்கு ஸ்டாமினாவும் ஸ்பீடும் கம்மியாக இருக்குது. ஏன் ஸ்டாமினாவும் ஸ்பீடும் கம்மியாக இருக்குன்னா, சின்ன வயசுலேருந்தே மொபைல் ஃபோன், வெளியே அவங்க விளையாடுறது இல்லை. அது மட்டும் இல்லை, ஸ்கூல்லையும் பிடி பீரியட் கொடுக்கறது இல்லை. ஸ்போர்ட்ஸில் இந்தியாவில் உள்ள யாருக்குமே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா திறமை தேவையில்லை, இன்ஃப்ளூயன்ஸ் தான் தேவை. ஒலிம்பிக்ஸில் ஃப்ரீ ஃபயர் அண்ட் பப்ஜி கேமிங் கொண்டு வந்தால் இந்தியா தான் ஃபஸ்ட் அடிக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவில் உள்ள பசங்க எல்லாம் ஃப்ரீ ஃபயர்லையும் பப்ஜிலையும் அல்ட்ரா ப்ரோ பிளேயர்ஸ். இந்தியா என்னைக்கு வல்லரசு ஆகும்னு காத்துட்டு இருக்கோமோ, அதே மாதிரி இந்தியா என்னைக்கு ஸ்போர்ட்ஸில் சக்ஸஸ் ஆகும்னு காத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.